அப்ப நீங்க வந்து தகுதி இலக்குன்னு தாய்மொழி தமிழ் படிக்கிறது தகுதி இழந்ததுன்னு ஒரு தமிழை எப்படி நீங்க சொல்றீங்க? ஹிந்தி படிக்கிறது எதுல உயர்ந்துட்டது? 50,000 ஆண்டுகளுக்கு மூத்தது நீ 500 ஆண்டுகளே தொடாத இந்தியை வந்து தகுதி வாய்ந்ததுன்னு நீங்க சொல்றீங்களா? எப்படி சொல்றீங்க? நீட்டுக்கு இந்திக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஏங்க நீட்டு நீங்க என்ன சொல்றீங்க? இந்தி இந்தி படிக்காது, இந்தி படிச்சுட்டு இந்தி படிச்சுட்டு நீங்க போங்கல வட இந்தியாவில் போய் ஊடகத்தில் வேலை செய்யுங்கல்ல, உங்களை யாரும் வேணாம்னா? நீட்டு தேர்வுக்கு இந்திக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? உங்களுக்கே அசிக்கமா இல்லையா? நம்ம தரம் குறைவா இருக்குன்னு சொல்றதுக்கு அதை தகர்க்கணும் சொல்லுங்க, அதை மாத்தணும் சொல்லுங்க. ஏற்கனவே நம்ம தரம் குறைவா இருக்கு அப்படி சொல்லவே சொல்லாதீங்க, அப்படி சொல்லவே சொல்லாதீங்க. இன்னைக்கு வந்து ஐயா மயில்சாமி அண்ணாத்துறை சொல்றாரு, என்னுடைய கல்வி வந்து என்னை வந்து கரை சேர்க்கல, நிலவு வரை கொண்டு போய் சேர்த்துருக்குது. கவனிக்கிறீங்களா? நிலவு வரை கொண்டு போய் சேர்த்துருக்குது. அது காரணம் அரசு பள்ளியில் தாய் தமிழ் தமிழ் மொழியில் படித்ததுனால தான் இதை சாதிக்க முடிந்தது. தமிழ் எனக்கு தடைக்கல்லாக இல்லை, படிக்கல்லாக இருந்தது. தமிழால் முடியும், எதுவும் தமிழர்களால் முடியும்னு சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? ஐயா அப்துல் கலாமிலிருந்து மாபெரும் மேதைகள் எல்லாம் தாய்மொழியில் கல்வி கற்றவன்தான். இங்கே இல்லை, உலகம் முழுமைக்கும், உலகம் முழுமைக்கும் தாய்மொழியில் கல்வி கற்றதுனால தான் அவன் படைக்கிறான். இந்தியா அதை பயன்படுத்துது. எல்லா நாடும் மேடின் இந்தியா மேக்கினா இருக்கிறது காரணம் அதுதான். அதனால் நீங்கள் அதை ஒரு தகுதியாக சொல்லிகிட்டு இருக்காதீங்க. நம்ம பாடத்திட்டத்தில் வந்து சில குறைகள் இருக்குது, அதை சரி பண்ணணும், மேம்படுத்தணும், அப்படி தான் பேசணும். நீங்கள் இந்தியை படித்தா தான் கல்வியின் தரம் உயரும்ங்கிறது அது எப்படியா இருக்கிறது? அது அது வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட போய் கேளுங்க. நாங்கள் எப்படி மேம்படுத்துகிறோம்ங்கிறது, எங்கள் ஆட்சியில் வரும்போது நாங்கள் எப்படி கல்வித்தரத்தை மேம்படுத்துவோங்கிறது வரைவு புத்தகமாக கொடுத்துருக்கோம், அதை படிங்க. புத்தகம் உங்ககிட்ட இல்லைன்னா makkalarasu.com ஒன்று இருக்குது, அதில் தட்டி படிங்க. அதுக்கப்புறம் எங்ககிட்ட கேள்வி கேளுங்க. அது எங்களுக்கு நீங்க கேட்கறது போல எங்களுக்கு பல கனவுகள் இருக்குது. எப்படியெல்லாம் எங்கள் கல்வித்தரத்தை உலகத்தரத்துக்கு கொண்டு போகிறது? கல்வியில் முதலிடத்தில் தென்கொரியா, ரெண்டாவது இடத்துல ஜப்பான், மூணாவது இடத்துல சிங்கப்பூர், நாலாவது இடத்துல ஹாங்காங், அஞ்சாவது இடத்துல பின்லாந்து இருக்கு. இந்த அஞ்சு நாடுகள்லையும் என்ன கல்வித்தரம் இருக்குது? இதை தாண்டி நம்ம எப்படி கொண்டு போகிறதுங்கிற கனவு எங்களுக்கு இருக்கு. ஆனால் இந்த ஆட்சியாளர்களுக்கு அது இருக்குதா இல்லையாங்கிறத அது அவங்ககிட்ட தான் நீங்கள் கேட்கணும். இல்லை திணிக்குது தானே. இப்போ மத்திய அரசின் பாடத்திட்டம் சிபிஎஸ்சி பள்ளியில் வந்து ஏற்கனவே இந்தி சமஸ்கிருதம் இருக்குது, தமிழ் மொழி இல்லை. எந்த பிராந்திய மாநில எந்த மாநிலங்கள்லையும் அந்தந்த மாநில மொழி அந்தந்த மாநில மக்களின் வரலாறு கற்பிக்கப்படாமல் அது சரியாக வராது. தாய்மொழியிலிருந்தும் வரலாற்றிலிருந்தும் ஒவ்வொரு தேசிய இனத்தை நீங்கள் வெளியேற்றிட்டீங்கன்னா அந்த இனம் இறந்துடும், அதுக்கு அடையாளமே இருக்காது. அப்போ என் இன வரலாறும் என் மொழியும் என் பாடத்தில் எனக்கு படிக்க என் பிள்ளைகளுக்கு இல்லை அப்படின்னா அது வல்லவாய்ப்பட்டையில் படிக்க எங்கள் தாத்தா அவசியம் படிக்காது, அது ஜான்சிராணியை படிக்க எங்கள் அப்பத்தா வேலுநாச்சியரை படிக்காது. அப்படிங்கும்போது என் வரலாறு இருக்காது, என் தாய்மொழி இருக்காது. தாய்மொழியே கற்காமல் ஒரு தலைமுறை உருவாகி போனால் வெறும் வாழ்வது மட்டும்தான் இருக்குது. அவன் வாழ்வான், இனம் எங்கே வாழும்? இப்போவே ஏற்கனவே 2-3 தலைமுறை உருவாயிருச்சு. தமிழ் எழுத படிக்க தெரியாதுன்னு சொல்வதே பெருமையாக்கிறதுக்கிற ஒரு மாநிலமாக இது வந்துருச்சு. அப்போ இங்கே தமிழர்களுக்கன்று இருக்கிற ஒரே தாய் நிலம் இங்கே தான். இதில் இங்கிருந்து தான் தமிழ் மீட்சி வரணும், எழுச்சி வரணும். தமிழ் மீட்சி தான் தமிழர் எழுச்சி என்கிற தேவனைய பாவனர். அப்போ தமிழுக்கு வந்து வாய்ப்பே இல்லை, வரவனெல்லாம் உள்ளே போட்டு கடைசி சவப்பெட்டியில் கடைசி அணி அடித்து மூடுறதுலேயே இருந்தீங்கன்னா எப்படி தமிழ் உயிர் பெறும்? அதனால் அது ஏற்க முடியாது. நீங்கள் வந்து இந்தியை எங்கள் பிள்ளைகள் விரும்பி படிக்கிறாங்களா, அதில் நாங்கள் ஒன்றுமே பேசலை. கட்டாயம் படித்தாத்தான் ஆகும் அப்படிங்கிற நிலைமை நீங்கள் எப்படி ஏற்கிறது? ஏன் படிக்கணும்னு இருக்குல்ல, இப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்போம். நாங்கள் இந்தியை படிக்கிறோம், ஏன் படிக்கணும்னு சொல்லுங்கள். ஒரு காரணம் சொல்லுங்கள். இந்தியாவின் தேசிய மொழின்னா நாங்கள் அதை ஏற்க மாட்டோம். ஏன்னா இந்தியா ஒரு தேசமே கிடையாது, பல தேசங்களின் ஒன்றியம். அப்படி தான் அரசியல் சாசனமே சொல்லுது. அப்புறம் ஒரே நாடு ஒரே மொழிங்கிறது நீங்கள் அப்போ 29 நாடுகள், அது ஒவ்வொரு நாடுகளின் மொழி, அப்போ தெலுங்கு, அப்போ கன்னடம், அப்போ மலையாளம், அப்போ போஜ்பூரி, அப்போ குஜராத்தி, அதெல்லாம் என்னாகிறது? அப்போ அது சரியாக வராதுல்ல. அவரவர் மொழிக்கு, உங்கள் மொழி உங்களுக்கு உயர்ந்ததுன்னா என் மொழி எனக்கு உயர்ந்தது, அப்படித்தானே பார்க்கணும். மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதின் நோக்கம் என்ன, அதை விவாதிப்போம். அந்த மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்படுவது என்பது அந்த மொழி, அதனுடைய கலை இலக்கியம் பண்பாடு, அவனுடைய கலாச்சாரம், அவனுடைய நிலம் வளம், இதெல்லாம் பாதுகாக்கணும்னா அந்த மொழிவழி தேசியனங்கள் அப்படி போனால் தான் அவன் மொழி பாதுகாத்து வைக்கப்படும். இப்போ கர்நாடகாவில் வந்து நீங்கள் கன்னடம் படிச்சுட்டு வாங்க, அப்போ தான் அரசு வேலைன்னு அவர் சொல்கிறாருன்னா அவர் மொழியை பாதுகாக்கணும் அவர் நினைக்கிறார். அதனால தானே நீங்கள் தெலுங்கு கேரளாவில் போய் பாருங்கள், இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடக்கலை. ஆனால் எங்கேயுமே இப்போ ரொம்ப சொற்ப குறைவான இடங்கள் தான் ஒரு ரெண்டு இடத்துல இந்தி இருக்குமே வெளியே, அங்கே இந்தி இல்லை. ஆனால் இங்கே இந்தி இல்லாத இடம் இல்லை. இப்போ எப்படி தமிழில் நம்ம வந்து இப்போ இல்லாட்டி எப்போ அப்படின்னு ஒன்று இருக்குங்க, ஐபிபிஓ இப்படி எழுதணுமோ தமிழ்கிழமா, அதே மாதிரி இந்தி எழுதினா காஹே கோன்ஹே அப்படின்னு
கேஓஎன்இகே கோன் ஹே உங்களுக்கு. அப்போ எப்படின்னா ஆங்கில எழுத்தில் ஹிந்தியை கொண்டு வரான், நமக்கு பார்க்கும்போது ஆங்கிலமாக இருக்குது ஆனால் ஹிந்தி, அது ஹிந்தி கிளீஸ் ஆகுது, இது தங்கிலீஷ் மாதிரி. இந்த கொடுமையை வந்து எப்படி நீங்கள் ஏற்பீங்க? இல்லை இப்போ அம்மையார் ஜெயலலிதா மாதிரி ஒரு அழுதார், அப்போ ஒரு ஐயா கருணாநிதி போல் ஒரு ஆட்சியாளர் இருந்தாங்கன்னா நம்ம ஒரு முடிவை எதிர்பார்க்கலாம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு இவங்கள்ட்ட என்ன போய் கேட்க முடியும்? இவங்க அவங்களுடைய ஆட்சி நீச்சி தானே, இது அதிகாரம் முழுமைக்கும் அவங்க தான் அதை செஞ்சு கொண்டிருக்கிறாங்கிறது வெளிப்படையாக தெரியுது. அப்புறம் அதை போய் பேசி பயனானது. நான் தான் சொல்லிட்டேனே, பாரத் பினாமி சொத்து கழிப்பட்டிருப்பீங்க, பினாமி அரசு கழிப்பட்டிருக்கீங்களா? இது பிஜேபியின் பினாமி அரசு தான், இது செய்யாது, எதிர்க்காது. நாங்கள் எங்களுக்கு இருக்கிற என்ன இருக்குது, நாங்கள் வீதியில் இறங்கி போராடுவது வேறு ஒரு வழி என்ன இருக்குது? போராடுவோம், சிறைப்படுவோம், வதைப்படுவோம், வேறு என்ன பண்ண முடியும்? எங்கள் தாய்மொழியை நாங்கள் காப்பாற்றி ஆகணும்னு நினைக்கிறோம். ஹிந்தி படித்தா வேலை இந்த ஒரு காரணம், மத்திய அரசு ஏன் ஹிந்தியை கட்டாயமாக எங்களுக்கு படிக்க சொல்லுது, அதுக்கு ஒரு காரணம் சொல்ல சொல்லுங்க. நம்ம படிப்போம், அதுக்கு சொல்லுங்க சொல்லுங்க. வேலைவாய்ப்பா இது ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். அப்படின்னா எதுக்கு ஒரு தினம் 3000 பேர் வர்றாங்க, எதுக்கு வேலைக்கு எதுக்கு வரேன், தமிழ்நாட்டுக்கு எதுக்கு வரேன்? அப்போ எவ்வளோ பேர் ஏமாற்று போறாங்க. மோடி தலைமையிலான அரசு வந்து பொறுப்பேற்றிருக்காங்க, தமிழகத்துக்கு வந்து ஒரு பிரதிநிதித்துவமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி பல எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க. ஏற்கனவே தமிழகம் புறக்கணிக்கப்பட்டுவதுன்னு சொல்லி இருந்த நிலையில தமிழகத்துக்கான பிரதிநிதித்துவம் அமைச்சரவையில் கூட இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய குற்றச்சாட்டு. எப்போ இருந்துச்சு? போன தடவை ஒரே ஒருத்தர் வென்றாரு, நார்வு இல்லை, ஒரே ஒருத்தர் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன். அவருக்கு என்ன மரியாதை கொடுத்துச்சு பிஜேபி அரசு? தேர்தலையே சந்திக்காத நிர்மலா சீதாராமனுக்கு நீங்கள் கேபினெட் கொடுத்தீங்க, தேர்தலில் நின்று தோற்று போனாருன்னு சொல்லிட்டு கேபினெட் கொடுத்தீங்க, நிதியமைச்சர் அவருக்கு பாதுகாப்பு கொடுத்தீங்க. தேர்தலில் வென்று வந்த ஒரே ஒரு தமிழர் தான் வென்று வந்தார், அவ்வளோ அவர் வென்று வந்தார் உங்கள் கட்சியில். அவருக்கு என்ன கொடுத்தீங்க? இணையமைச்சகம். ஏன் அவருக்கு ஒரு கேபினெட் கொடுக்கல? என்ன அங்கீகரிச்சிருக்குது இப்போ மறுபடியும் அங்கீகரிக்க போகுது? இப்போ வந்து தேர்தலில் நிற்கலை நிர்மலா சீதாராமன், நீங்கள் அவர் கொடுத்துருக்கிறீங்க, நிதியமைச்சகம் கொடுத்துருக்கீங்க, ஜெய்சங்கருக்கு நீங்கள் வெளியுறவுத்துறை கொடுத்துருக்கீங்க. அவர் அரசியலே கிடையாது, அதான் கட்சியில் இருந்தார், தேர்தல் நின்று தோத்தார், அல்லது அந்த கட்சிக்கு பாடுபட்டார். அரசியலுக்கு அப்பாற்பட்ட அதிகாரி, அவரை கொண்டு வந்து உள்ளே இறக்குறீங்க. ஆனால் அதே மாதிரி இங்கே தேர்தல் நின்று தோற்று போன அம்மா தமிழிசைக்கோ அண்ணா பொன் ராதாகிருஷ்ணனுக்கோ அல்லது யாரோ சிபி ராதாகிருஷ்ணனுக்கோ இங்கே நின்று ஒருத்தருக்கு வந்து நீங்கள் ராஜ்யசபா உறுப்பினர் ஒரு அமைச்சர் பதவியை கொடுத்துட்டு அவரை ராஜ்யசபா உறுப்பினராக நீங்கள் மேல்சபை உறுப்பினராக உங்களால் ஆக்க முடியாதா? நோக்கம் இருந்தால் ஆக்க மாட்டார்கள். என்ன பிரதிநிதித்துவம் இதில் போய் கேட்குறீங்க? கஜா புயலில் பாதி நாடு அழிஞ்சிச்சு, ஏறிட்டு பார்த்தாங்களா? இல்லை ஏறிட்டு பார்த்தாங்களா? துப்பாக்கி சூடு, 13-14 பேர் இறந்து போனாங்க. ஒரு சின்ன வருத்தமாக அவர் வந்து பார்க்க வேணா, அவர் மக்களை சேர்ந்து ஒரு பேச வேணா, சுட்டு செய்தி எல்லாருக்கும் போடுறாருல நாட்டின் பிரதமர், ஒரு உலகலகி பட்டம் வெட்டுன்னு வந்தவருக்கு வாழ்த்து அப்படின்னு போடுறாருல, ஒரு போடுறாருல. இப்போ தன் நாட்டு குடிகளில் இவ்வளோ பெரிய துயரம் நடந்திருக்கு, அதுக்கு ஒரு வருத்தம், ரொம்ப வருத்தம் அளிக்குது அப்படின்னு ஒரு வருத்தத்தை என் பதிவு செய்யலை. எப்பவும் கொடுக்காது, எப்பவும் கொடுக்காது, கொடுக்கவே போறதில்ல. அது அதை பத்தி அதை பத்தி பேசாதீங்க. அமைச்சரவையில நான் பதவி கேட்கல, மத்திய மந்திரி சபையில ராஜேந்திர பாலாஜி திட்டங்களை தான் மத்திய அரசு கேட்டுட்டு இருக்கோம் ராஜேந்திர பாலாஜி. இல்லை அது வந்து நம்ம கேட்கறதுங்கிறது எந்த அளவுக்கு அவங்க மதிக்கிறாங்கிறது கடந்த 5 ஆண்டுகள் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 6 மாசத்துல இறந்துட்டாங்க ஆட்சிக்கு வந்து. அப்போ அந்த கட்சியும் ஆட்சியும் அப்படியே எடுத்துக்கிடுச்சு பிஜேபி. அதான் வெளிப்படையாக நீங்கள் பேசினாலும் உள்ளார்ந்து பேசினாலும் உண்மை அதுதான், எடுத்துக்கிடுச்சு. ஆனால் என்ன நலத்திட்டங்கள் நம்ம கொடுத்துருக்குது? ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு தமிழரை போட முடியல, அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் ஒரு தமிழரை போட முடியல, அதே மாதிரி இசைக்கல்லூரியில் ஒரு தமிழரை அங்கே இப்போ முதல்வராக போட முடியல. அப்போ எல்லா உரிமையுமே எடுத்துக்கிட்டது, அது போய் பேசி என்ன இருக்குது? தமிழ்நாடு அரசு ஏதாவது முடிவெடுக்க முடிஞ்சதா அதில்? டிசம்பர் மாசம் 140 அடி இருந்த பவனாசி அணை வந்து இப்போ கிட்டத்தட்ட 5 அடிக்கு கீழே போயிருக்கு. இந்த அளவுக்கு வந்து அதான் இனி வரும் காலங்களில் யதார்த்தத்தை விளங்கிக்கணும். மழைப்பொழிவு குறையும், காரணம் பருவநிலை மாற்றம், காடுகள் விட்டு அழிக்கப்பட்டது, மலைகள் வந்து தகர்க்கப்படுவது ஒரு பெரிய காரணம். இவர் வந்து நீர்நிலைகளை சும்மா நினைக்கல, அப்படி பராமரிக்கிறேன்னு பொக்கலின்னு வச்சு எடுத்து கரையில் போட்டு காட்டினாங்களே ஒழிய, நீர் அந்த இடத்துக்கு ஓடி வர நீர் தாரைகள் இருக்குல்ல, அதெல்லாம் இருக்கான்னு பார்க்கணும்.
நீங்கள் அந்த இடத்துலேயே விழுகிற மழை நீரில் அந்த இடத்துல மழை துளி விழுந்து ஒரு தேங்கி பெரிய இடத்துக்கு பெரிய உயரத்துக்கு தண்ணியில் வர்றதில்லை, உங்களுக்கு தெரியும். வெவ்வேறு இடங்கள்லேருந்து ஓடி வர்றதை தான் இங்கே வந்து குவியும். இங்கே அந்த நீர்த்தாரைகள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கா இல்லையா, தடுத்து வீடுகளாக வணிக வளாகங்களாக கட்டப்பட்டிருக்கா இல்லையா, அந்த நீர்த்தாரைகளை இப்போ நீங்கள் இந்த இடத்துக்கு ரத்தம் வரணும்னா நரம்பு வர ஓடி வரணும்ல, அங்கங்கே 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 கட்டணம் கட்டணமாக கட்டிட்டீங்கன்னா இங்கே எப்படி ரத்தம் வரும், எப்படி வரும்? அப்போ அதுதான் பிரச்சனை. இங்கே அந்த நீர்த்தாரைகள் ஆக்கிரமிக்கப்பட்டுட்டதுனால நிறைய நிறைய ஏரிகள் குளங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டதுனால நமக்கு வந்து நீர் தேக்கம் குறைஞ்சிருச்சு. இப்போ சென்னைக்கு 22 டிஎம்சி தான் குடிநீர் தேவைப்படுதுங்கிறாங்க. சென்னையை சுற்றி இருக்கிற பகுதியில் 22 டிஎம்சி நம்மளால் சேமிக்க முடியலையா? ஆனால் ஒவ்வொரு முறையும் 10 ஆண்டுக்கு வேண்டிய மழை பெய்திருக்குதுன்னு சொல்கிறோம், 100 ஆண்டுகளை இப்படி மழை கொட்டவே இல்லைங்கிறோம். ஆனால் அந்த நீரெல்லாம் எங்கே? அதான் நீர் மேலாண்மை என்பது நீர்வள பெருக்கத்துக்கு இங்கே வந்து திட்டம் இல்லை, அது அப்போ அதை செய்ய மாட்டாங்க. இந்த அரசுகள் செய்யாது, இந்திய அரசு செய்யாது, உலக நாடுகள்லையும் இதுக்கான கவனம் இருக்காது. இது காரணம் வந்து தண்ணீர் வந்து மிக உயர்ந்த வியாபார பொருளாகிட்டது, பெட்ரோல் டீசல் போல் அது வியாபார பொருளாக மாற்றிட்டதுனால இனி வந்து அதை வந்து தம் மக்களுக்கு எளிதாகவோ இலவசமாகவோ கிடைக்கிற மாதிரி பண்ணிட்டா இந்த வியாபாரம் குறைஞ்சிரும். அதனால் செய்யவே மாட்டாங்க. இந்த ஆட்சியாளர்களின் நோக்கம் அது இல்லை. அதுதான் பலமுறை கேட்டேனே, 30 மடிக்கணினியின் விலை என்ன, ஒரு மின்விசிறியின் விலை என்ன, ஒரு மாவு அரைக்கிற எந்திரத்தின் விலை, மசாலா அரைக்கிற எந்திரத்தின் விலை என்ன, ஒரு இதையெல்லாம் இலவசமாக தர முடிகிற நம்ம அரசால் ஏன் தண்ணீரை 10 ரூபாய்க்கு விற்க வேண்டிய தேவை வருது? அதுதான் இது காரணம். அது தண்ணீர் மிக உயர்ந்த விற்பனை பண்டம், சந்தை பொருள். அதை இவர்களால் அதை தளர்த்தி தேசத்தின் குடிகளுக்கு தண்ணீர் இலவசம் என்று இவர்களால் கொடுக்க முடியாது, கொடுக்க மாட்டாங்க. அதனால் அந்த நீர் நீர் வளத்தை பெருக்கணுமே, நிலத்தடி நீரை உயர்த்தணுமே. இப்போ 1000 அடிக்கு கிலோ போனாலும் தண்ணி இல்லைன்னு, அப்போ இன்னும் 2 வருஷம் கழிச்சு என்ன ஆகும், அது என்ன ஆகும்? இப்போ தண்ணி தனியார் முதலாளிகள் வந்து கொண்டு வந்து அழைச்சி பேசுனா கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. அரசுக்கு கிடைக்காத தண்ணி, நமக்கு கிடைக்காத தண்ணி, இந்த முதலாளிகளுக்கு எங்கிருந்து வருது? அது எத்தனை நாளைக்கு அவங்க கொடுக்க முடியும்? இருக்கிற மாதிரி இருக்கா கேளுக்கு பாருங்க, உங்களுக்கு நான் சொல்றது போய் சிரிப்பா இருக்கும் பாருங்க. இயற்கை சூரிய வெப்பம் அது குளிர்ந்து நீராவியாகி போய் ஒரு தூய குடிநீரை அதுவே ஃபில்டர் பண்ணிடுது. இங்கே மேலேயே நல்லா வடிகட்டி தூய குடிநீரை கொட்டுது. நீ பிடிச்சிக்க குடிச்சிக்கன்ட்டு வாசலில் கொட்டுது. அதை சேமிக்காமல் அடுத்த அரை மணி நேரத்தில் திருப்பி கடலில் கொண்டு விட்டுட்டு இந்த கடல் நீரை நான் சுத்திகரித்து குடிநீர் ஆக்கிறேன்னு இந்த அமெரிக்க முறை ரிவர்ஸ் ஓஸ்மாசிஸ் முறையில் ஆர்வ முறையில் 1000 கோடியை செலவழித்து குடிநீராக மாற்றி கொண்டு வந்து கொடுக்குறேங்குது. இந்த 1000 கோடிக்கு அங்கங்கே நீர்த்தேக்கங்களை உருவாக்கி நீரை தேக்கி வச்சுருந்தா அது தானாக நிலத்தடி நீர் உயர்ந்து 30 அடி 40 அடியில் நமக்கு எங்கேயும் தண்ணி கிடைக்கிற நிலைக்கு நம்ம பூமி வந்திருக்கும். அது அது அதை செய்யலை. இல்லை சேகரிப்பு மையம் நடந்துச்சு, அது இப்போ செயல்படுதா? இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், அது வீட்டில் தான் இருந்துச்சு. மேயர் ஜெயலலிதா வந்து வீட்டுக்கு வீடு மழைநீர் சேமிங்கிறாங்க. அதை தான் நம்ம செஞ்சோமே, வீட்டுக்கு வீடு மழைநீரை நம்ம சேமித்தோம். நாங்கள் வீட்டில் சேமித்தோம், நாட்டில் நீங்கள் எவ்வளோ சேமிச்சிங்கிற கேள்விக்கு பதில் இருக்காங்கிறதான் பிரச்சனை. வீட்டில் என்ன, ஒரு மேலேருந்து மாடியிலேருந்து விழுகிற நீரை வந்து அப்படி ஓடி விடாமல் அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு இதை வெட்டி அதுக்குள்ளே பூமிக்குள்ளே இறக்க சொன்னீங்க, அதானே எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்களே, அது போதலை. இல்லை தேர்தலுக்கு முன்னாடி சொன்னீங்க வாக்குச்சீட்டு முறையை கொண்டு வரணும், இவிஎம்ல வந்து பல முறைகேடு பண்ணலாம்னு சொல்லி தேர்தலுக்கு முன்னாடி சொன்னீங்க. முறைகேடை தவிர வேற ஏதாவது வாய்ப்பு இருக்கா நீங்க சொல்லுங்க. முறைகேடை தவிர இன்னைக்கு உலகம் பூரா காரி சிரிக்குதா இல்லையா? ஒவ்வொருத்தரும் இவிஎம் எந்தின வச்சு இந்திரத்தை வச்சு செஞ்சு காட்டுறானா இல்லையா? பாருங்க நீங்களே பாருங்க, இப்ப பல இடங்கள்ல வெளியில வருதான 370 தொகுதிகளில் ஒப்புகை சீட்டு எனக்கு மை வச்சு ஓட்டு போடுறதுக்கு ஒரு சீட்டு கொடுத்தீங்கல்ல, அந்த சீட்டை எண்ணும்போது இந்த சீட்டோட அந்த வாக்கு எந்திரத்துக்குள்ளேருந்து இந்த எந்திரத்துக்குள்ளே இவிஎம் எந்திரத்துக்குள்ளேருந்து என்ன வாக்கும் என் வா இந்த நாங்கள் செலுத்திய வாக்கும் வேறுபடுதா இல்லையா? அப்போ உங்களுக்கு தெரியுதா? இப்போ நம்ம ஒரு கேள்வி அடிப்படையில் கேட்போம். ஒரு சட்டை தூக்கி விட்டுருந்தா அந்த ஒரு இடத்துலேருந்து 350 பெட்டியை தூக்கிட்டு வந்தது நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா? ஒவ்வொரு விடுதியிலையும் பெட்டியை வச்சுக்கிட்டு அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவங்க கட்சிக்காரங்கெல்லாம் படுத்திருந்ததை பார்த்தீங்க. ஒரு சின்ன பைய தலையில் தூக்கிட்டு போகிறான், ஒரு ஆட்டோவில் தூக்கிட்டு வராங்க. இப்படி எல்லாமே தேர்தல் நடத்துறது இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கிறீங்க? அது வந்து அது செய்ய முடியுங்கிறதான் உலகத்துக்கே தெரியுது. சரி இவ்வளவு கத்துறோம்ல, விட்டு தொலைக்க வேண்டியது என்னதான்?
நைஜீரியாவே இந்தியாவையும் தவிர வேற எந்த நாடு உலகத்தில் இந்த இவிஎம் மிஷினை வச்சுக்கிட்டு இருக்குதுன்னு மட்டும் சொல்லுங்க. அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, முடிவு பண்ணி வாக்கு செலுத்தி 360 இடத்துல நாங்கள் ஜெயிப்போம்ட்டு போயிட்டே இருக்காங்க. அது இதெல்லாம் தான் உலகத்துக்கே தெரிஞ்சது. இதை போய் பேசி பயன் அறிஞ்சு ரெண்டு பேர் வென்றிருக்காங்க. ஒருத்தர் மிஷினு பெட்டி, இன்னொருத்தர் நோட்டு. ரெண்டு பேரும் நாங்கள் சிவரம் தொட்டுட்டோம் இமயம் தொட்டுட்டோம்னு பேசிட்டுருக்குறாங்க. இவர் இன்னைக்கு ஒருவேளை இந்த இவிஎம் எந்திரத்தை தூக்கி போட்டு நாளைக்கு வாக்குச்சீட்டு முறைக்கே வந்தாலும் ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? இந்த முறைகள் இருக்கிற வரை நீங்கள் நல்ல அரசியலையோ நல்ல ஆட்சியையோ சரியான ஜனநாயகத்தையும் நீங்கள் கனவு கூட நினைக்காதீங்க. மிக கொடுமையான நிலைக்கு தான் இவங்க கொண்டு போய் நம்மளை நிப்பாட்டுவாங்க. புரட்சி தான், ஒரே வழி புரட்சி தான். அது ஒன்று தான் எல்லாத்தையுமே புரட்டி போடும். அதுதான் இதை நீங்கள் அறிவார்ந்த என்னுடைய சொந்தங்கள் என் சகோதரர்கள் நீங்கள் கவனிக்கணும். ஒரு மனிதனுடைய பதவி வெறிக்கு தன் தேசத்தின் குடியில் மீது இன்னொரு தேர்தலை திணிப்பதை எப்படி நீங்கள் ஏற்கிறீங்க? இது எந்த மாதிரியான அரசியல் சன்னாய கட்டமைப்பின் மட்டும் பாருங்க. ஒருவர் ரெண்டு பதவிக்கு போட்டிடுறாரு, இந்த பதவியில் வென்றுறாரு, அப்புறம் இன்னொரு பதவிக்கு போட்டிடுறாரு, இதை விட அது பெரிய பதவினா அதை வச்சுட்டு தள்ளி விட்டுறாரு. இப்போ இந்த தேர்தல் நடக்கும்ல, யாரு காசில் நடக்கும்? அது யார் காசு? யார் காசு? அதானி ஒரு கிலோ இப்போ ஒரு கிலோ பாக்கெட்டுக்கு என்ன வரி கட்டுறாரோ, அம்பானி ஒரு கிலோ பாக்கெட்டுக்கு என்ன வரி கட்டுறாரோ, 100 நாள் வேலைக்கு போயிட்டு 100 ரூபா தினக்கூலி சம்பாதிக்கிறேன்ல, நானும் அந்த ஒரு கிலோ பருப்புக்கு அதே வரியை தான் கட்டுறேன். இது சமமான அணுகுமுறைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அந்த அன்றாடங்காட்சி அதன் காசில் நான் கட்டுற வரியில் நீங்கள் வந்து ஒரு மனிதனின் பதவி வரிக்கு தேர்தல் நடத்துறீங்க. இது எப்படி ஏற்படையுதுன்னு என்ன நினைக்கிறீங்க? இந்த கட்சி ஏற்கனவே நீ தான் பதவியில் இருக்கிறீங்களப்பா, அப்புறதுக்கு அவனுக்கு இன்னொரு பதவின்னு வேற ஆளுக்கு அந்த சீட்டை கொடுத்துருக்கூடாதா? தகுதி வாய்ந்த இன்னொருத்தனுக்கு அந்த வாய்ப்பு போயிடக்கூடாதா? சரி, அந்த சாதி சார்ந்து தான் நிறுத்தணும்னு நீங்கள் நினச்சிருந்தா கூட அந்த சாதியில் அவரை விட்டு அவர் தகுதியானவனே கிடையாதா? எல்லாருமே முட்டாளா? தகுதியற்றவனா? இல்லை வேற ஒருத்தர் நிறுத்த முடியாதா? வசந்தகுமாரை விட்டு அவர் ஆள் இல்லையா இங்கே? இந்த ஏன் வலுக்கட்டாயமா என் மக்களை ஒரு தேர்தல் விளையாட்டு? இது அவர் போயிடுவார், அவர் சொந்த விருப்பம். அப்படின்னா ஒன்று செய்யுங்க நீங்கள், அவர் இந்த தேர்தலுக்கு எவ்வளோ இடைத்தேர்தலுக்கு எவ்வளோ செலவாகும்? 100 கோடியா? 100 கோடி அவர்கிட்ட கிளைம் பண்ணுங்க, வாங்க, நாங்கள் கேட்கல. அவர் காசில் நடத்துங்க, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன் காசில் நடத்துனீங்க? யார் பராரி காசு, பஞ்ச பராரி காசு, அன்னாடங்காட்சி காசில் ஒரு மனிதனின் பதவி வரைக்கும் தேர்தலா? என்னது விளையாட்டாக இருக்குது? ஒரு வாய்ப்பாளர் இறந்துட்டாருன்னா தவிர்க்க முடியல, பரவாயில்ல. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? அவர் போயிட்டாரு, அவர் விளையிட்டாரு, அப்போ அவருக்கு அடுத்த நிலையில் வாக்கு பெற்றது யார்? எந்த கட்சி? அவர் வெற்றி பெற்றாருன்னு அறிவிங்க. அப்படி ஒரு அமைப்பை கொண்டு வாங்க. என்னங்க 24 தேர்தலில் வேலை செய்கிறதா எங்களுக்கு வேலையா? தேர்தலை செய்து கொள்றதா எங்கள் வேலையா? அதுக்கு மக்களுக்கு 97,000 கோடி செலவழிச்சேங்கிறீங்க இந்த பாராளுமன்ற தேர்தலில். நீங்கள் தான் முடிவு பண்ணிட்டீங்க பிஜேபி திருப்பி அஞ்சாண்டு ஆட்சிக்கு வருதுன்ட்டு. நாங்கள் வென்றுட்டோம், யாரும் வராதிங்க போங்கன்ட்டு அறிவிச்சுட்டு போனேன். இந்த 100,000 கோடி ஏறக்குறைய 100,000 கோடினா நீங்கள் பயந்துருவீங்கன்ட்டு இந்த ஆஃபர்லாம் போடுவாங்கல்ல, 9,909 ரூபாயின்ட்டு ஏதாவது நீங்கள் 10,000 ரூபா பயந்துருவீங்கன்ட்டு. 100,000 கோடினா நம்ம பயந்துருவோம் தான், 97,000 கோடி எதுக்கு அது? அது யார் கேட்டா? நீங்கள் வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்க நயா மாதிரி. நாங்கள் தான் வென்றுட்டோம்ப்பா போப்பான்னு சொன்னால் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? இப்போ மட்டும் என்ன பண்ணிட்டோம்? எல்லாம் தெரியுது, பேசாமல் தான் இருக்கோம், இருந்துட்டு போகிறோம். இது எந்த மாதிரியான அணுகுமுறைன்னு நீங்கள் தான் ஊடகத்தில் இருக்கிற நேர்மையாளர்கள் பெரியவர்கள் நீங்கள் தான் எடுத்துக்கொண்டு போய் புறக்கணிக்க. அப்படி நான் போட்டி போடுவேன், போட்டி போடுவேன். இப்போ அவர் ஐயா மகனையே தம்பி அவன்ற நடிகர் விஜய் விஜய் சொன்னார் அவரை நிப்பாட்டுறாருங்கிறாங்க. நாங்கள் போட்டி போடாமல் இருக்க முடியாது. ஆனால் இந்த கேள்விகளை மக்களுக்கு முன்னாடி அல்லது அதிகாரத்துக்கு முன்னாடி எழுப்பாமல் எப்படி இருக்க முடியும்? நாங்கள் கேட்குறதுல நியாயம் இருக்கா இல்லையா சொல்லுங்கள். எதுக்கு இப்படி வருது? அந்த கட்சியே சொல்லியிருக்கணுமா இல்லையா? இப்போ ராகுல் காந்தி 2 இடத்துல நின்னார், வயநாட்டில் வென்று அங்கே அமைதியில் தோத்துட்டார். இப்போ 2 இடத்துல வென்றுருந்தார்னா ஏதாவது ஒரு இடத்துல அவர் விலகுவார். இது அவசியம் தானா? எப்படி பார்க்குறீங்க நீங்கள் சொல்லுங்கள். தேவையற்றது. அப்போ அந்த மாதிரியான அணுகுமுறையை ஒழிக்காமல் அதுதான் இந்த அமைப்பு தப்பாக இருக்குங்கிறோம். ஒருத்தர் எத்தனை விதைக்கானாலும் போட்டி போடலாம், அதை இதை விட்டுட்டு அதுக்கு போயிடுவார். இப்போ நான் ஒன்று கேட்குறேன், இப்போ ஐயா ஸ்டாலின் வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரே ஒரு தொகுதி தேவைப்படுது, பாராளுமன்றத்தில் வென்றுட்டார் கன்னியாகுமரியில், இப்போ ஒரு எம்எல்ஏ தேவைப்படுது, ஆதரவு எம்எல்ஏ, அப்படின்னா எதை விலகுவார்? நாங்கள் நேரிய வச்சுக்கிட்டு கன்னியாகுமரி பாராளுமன்றத்தை விலகுவார், விலகுவார்ல. இதெல்லாம் ஒரு கேவலமான விளையாட்டை தெரியல உங்களுக்கு? இது எப்படி மக்களாட்சி மாதிரியாக இருக்குது? இது என்ன கொடுமையா இருக்கு பாருங்க. இதை ஒழிக்காம நீங்க எப்படி ஒரு நல்ல அரசியல், நல்ல அதிகாரம், நல்ல நாடு, இதெல்லாம் சும்மா பேசிட்டு வேணா நம்ம தெரியல. அது
இந்த அமைப்பு தப்பா இருக்கு. இலங்கை கடற்படையால அடிக்கடி நம்ம தமிழர்கள் வந்து கைது பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே கடந்த மாதம் வந்து 18 தமிழர்கள் வந்து நாகப்பட்டினத்தில் கைது பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து வைரா போட்டு அவங்க வந்து யாழ்ப்பாணம் கரையில் அழைச்சிட்டே இருக்காங்க. அது சம்பந்தமாக போராட்டம் இல்லை, அது அது தொடர்ச்சியாக உங்களுக்கு நீங்களே சொல்கிறீங்க, தொடர்ந்துன்னு சொல்கிறீங்க பாருங்க, தொடர்ச்சியாக நடக்குது. இதை வந்து நான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள்ட்டே பேசும்போது கூட இதில் தலையிட்டு ஒரு தீர்வு காண வேண்டியது வந்து அந்த இந்திய அரசுக்கு தான் இருக்குது. நாட்டின் இப்போ தமிழ்நாடு அரசு தலையிடுற மாதிரி இருந்தால் அது இது பண்ண முடியும். ஆனால் இவங்க மத்திய வெளியுறவு அரசினுடைய வெளியுறவுத்துறை கொள்கையில் இருக்கிற பிரச்சனை தான் இது. அவங்க வந்து ஒரு இப்போ இதே இது பாகிஸ்தான் ஒரு அரசு நாடு வந்து ஒரு இந்திய மீனவரை கைது பண்ணிச்சுன்னா அதுக்கு வேறு இவங்க அரசியல் நிலைப்பாடு வைப்பாங்க. அதே இந்த இலங்கை பண்ணிச்சுன்னா கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா அங்கே அரசியல் இருக்குது அவங்களுக்கு. இது சாகரவன் தமிழன் தானே, அது எத்தனை பேர் சிறைக்கு போனாலும் எத்தனை பேர் செத்தாலும் அது கண்டுகொள்ளவே மாட்டாங்க. ஆனாலும் இந்த சொந்த நாட்டு குடிகளை ஓயாமல் சிறைப்படுத்துகிற, படகை பறிச்சுக்கிற, சுட்டுக்கொள்கிற இந்த அரசை வந்து, இந்த நாட்டை வந்து உலகம் முழுமைக்கும் இது வந்து என் நட்பு நாடு, என் நட்பு நாடு, என் நட்பு நாடுன்னே சொல்லிட்டு இருக்கு. அப்போ இது எப்படி, நாங்கள் சர்வதேச நீதிமன்றத்துக்கு போனாலும் இலங்கை எங்களுடைய நட்பு நாடுன்னு இந்திய நாடு சொல்லும். அதுக்கு தான் இந்த இப்போ ஒரு ஒரு அஞ்சாண்டு என்கிட்ட கொடுங்களேன் ஆட்சி, நீங்கள் கைது பண்ண சொல்லுங்கள் சிங்களன், ஒரு தடவை என் மீனவனை தூக்கி உள்ள பட சொல்லுங்கள் பார்ப்போம். அவனுக்கு தெரியும் இது, இவங்க இருக்கிற வரைக்கும் தான் ஆட்டம் காட்ட முடியும்ட்டு. நீங்கள் ஒரு ஒரு தடவை என்கிட்ட கொடுங்களேன், எத்தனை மாணவன் படிக்கிறேன் அத்தனை பேரையும் தூக்கி உள்ள போடுவேன். அவன் கஞ்சா வச்சுருந்தான், அவின் வச்சுருந்தான், அதை கடத்தினா இதை கடத்தினா அவனும் பொய் சொல்லி தானே என்னை உலகிக்கு போடுறேன். நாலு பேர் 50 பேரை தூக்கி உள்ளே வச்சேன்னா குய்யோ குய்யோ அந்த தூரத்திலும் இந்த தூரத்துக்கு பேசுவேன். என்ன பண்ணும், விடணும்பா, ஏழை விட அப்புறம் விடுறேன். இது சொல்லணுக்கு ஒரு ஆட், நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுதானே. நீங்கள் என்ன பண்ணீங்க, நீங்கள் அமெரிக்க கப்பல் இங்கே வந்துச்சு தூத்துக்குடிக்கு, நங்குரம் போட்டு நின்று போய் கைது பண்ணீங்க. வரும்போதெல்லாம் நீங்கள் கைது பண்ணல, ஆனால் வந்து மூணு நாளாக நின்றுச்சுது. யார் கப்பல்னா அமெரிக்க கப்பல், ஆயுத ஏந்தி கப்பல். அங்கே இருக்கிற வீரர்களை தூக்கி உள்ளே போயிட்டீங்க. அவன் உங்களுடைய துணை தூதர் தேவயானி கோபுரக்கடை தூக்கி உள்ளே போட்டான். ஐயோ ஐயோ ஐயோன்னீங்க. நீ இதை விட அதை விடனா முடிஞ்சு போச்சு. இதானே உலகம் பூரா நடக்குது, அதான் நடந்தது. அதுக்கு ஒரு தம்பி உனக்கு அடித்தா தான் வலிக்கும்னு நீ நினைக்கக்கூடாது தம்பி, எனக்கு அடித்தாலும் வலிக்கு. அப்போ எப்படி வலிச்சது தெரியுமா, இப்போ உனக்கு எப்படி வலித்ததோ அப்படி தான் எனக்கு வலித்ததுன்னு உணர்த்தலைன்னா நீங்கள் விடிவே வராது. சர்வாதிகாரம் இல்லை, யானைக்கும் பூனைக்கும் சரியில்லை, யானைக்கும் யானைக்கும் தான் சரி. நீங்கள் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிற அது அது அப்படி கிடையாது. சர்வாதிகாரம் இல்லை. நீங்கள் என்ன இப்போ நீங்கள் செய்கிறது என்ன, நீங்கள் செய்கிறது என்ன, நீங்கள் செய்கிறது என்ன, நீங்கள் செய்கிறது என்ன. எல்லை தாண்டி வர்றோம், உங்கள் மீன் வளத்தை நாங்கள் எடுத்துகிட்டு வரோம்னா இலங்கையிலிருந்து வந்து சிங்களர்கள் என் நிலத்துக்குள்ள வர்த்தகம் செஞ்சு எங்கள் வளத்தை எங்கள் காசை கொண்டு போகிறத அதை எப்படி நாங்கள் அனுமதிக்கிறது. கடலில் மீன் பிடிச்சா தானே, தரையில் வர்த்தகம் செஞ்சு காசு எடுத்துகிட்டு போனால் அது சம்பாத்தியம் இல்லையா? அப்போ அதெல்லாம் நாங்கள் கேட்கக்கூடாதா என்ன? நீங்கள் வந்து பொழைச்சிக்கிறீங்க, நாங்கள் பொழைக்க மாட்டேன்னு பொழைக்கக்கூடாதுன்னா எப்படி? தர்மம்னா ரெண்டு பேருக்கும் சமம் தானே, நியாயம்னா ரெண்டு பேருக்கும் சரிதானே, அப்படி தானே நீங்கள் பார்க்கணும். அது ஏன் நாங்கள் பேசுகிறா மட்டும் இது இது வன்முறை வந்துடுது, அது சர்வாதிகாரம் வந்துடுது, அது ஏன் எங்கள் உரிமைக்கு குரல் எழுப்பும்போது மட்டும் இந்த பிரச்சனை வருதுனே எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. உங்கள் எல்லாருக்குமே தெரியுது நாங்கள் நசுக்கப்படுறோம், ஒடுக்கப்படுறோம், புறக்கணிக்கப்படுறோம், நிராகரிக்கப்படுறோம்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியுது. ஆனாலும் யாராவது ஒருத்தர் குரல் எழுப்பி ஆண்டிருக்கு, அந்த குரல் எழுப்புறவனையும் வந்து இவன் வந்து இனவெறியன், இவன் ஃபாசிசன், இவன் வந்து சாவனிசன், இவன் சமூக விரோதி, இந்த குரல் வழியை நெருக்கிறதுலே இருந்தீங்கன்னா எப்படி எங்களுக்கு எப்படி யார் இருக்கா இப்போ யார் எடுப்பா சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள் யார் எடுக்கிறது? நானா? அம்மையார் ஜெயலலிதா வழக்கு போட்டு இவருங்க வழக்கு இன்னும் இருக்குது உச்சநீதிமன்றத்தில், இன்னும் இருக்குது. அந்த வழக்கில் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது கொடுத்தது கொடுத்தது தான், அது திருப்பி எடுக்க வேண்டும் என்கிற எடுக்க வேண்டும் என்கிற பேச்சுக்கு இடம் இல்லைன்னு பதில் மேல் தாக்கல் பண்ணிடுச்சு. அதோட அதை அப்படி விட்டாச்சு. திருப்பி பிஜேபி வரும்போது மறுபடி வந்தது, அதே பதில் மனுவை திருப்பி பிஜேபி, அது கொடுத்தது கொடுத்தது தான், திருப்பி எடுக்க வேண்டும் என்கிற பேச்சுக்கு இடம் இல்லை. இதான் ரெண்டு கட்சியின் நிலைப்பாடு. அதை நான் தெரு தெருவாக பேசினேன், அவர்கள் எடுக்க மாட்டாங்க. அதுக்கு வேறு ஆட்டம் காட்டணும், அது வந்து காட்டுவோம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கு. அதிகரிச்சிருக்கிறத தான் நானும் பார்க்குறேன். அது தனிச்சு நான் போட்டி இல்லை, யாரோட போட்டு சேர்ந்து போட்டு சொல்லுகிறா போட்டியில் நான் தனிச்சு தான் போடுவேன்.
ஏற்கனவே தேர்தல் அறிவிக்கப்பட்ட போதே நாங்கள்லாம் தயாராக இருந்தோம், அந்த நேரம் அவங்க நிறுத்திட்டாங்க. இப்போ தயாராக இப்போ எப்போ அப்போ தேர்தல் வச்சாலும் நாங்கள் போட்டிடுவோம். அப்படித்தான் ஒரு தலைவன் ஒவ்வொருத்தரும் நம்பிக்கையோடு தான் பயணிக்க முடியும். அதோட அவ்வளோதான் தலையில் துண்டை போட்டு போக முடியுமா? இதை விட தோத்தவெல்லாம் இருக்கிறான். ஒரு ஒரு காலத்தில் வந்து இன்னைக்கு இல்லைனா விளையாட்டு, அடுத்த வர விளையாட போகிறோம். அவர் ஒரு தலைவர், அப்படி தானே நம்பிக்கையோடு தானே களத்தில் நிற்க முடியும். அதனால இது ஒரு தேர்தலில் வந்து நீங்கள் முடிவுலாம் எடுக்க முடியாது. நான் எப்போவுமே தனிச்சு தான் போட்டிடுவேன். நீங்கள் இப்போ நினைக்காதீங்க, எப்போவுமே தனிச்சு தான் போட்டிடுவேன். என் கொள்கையை ஒத்து போய் யார் இருக்கிறான்னு சொல்லுங்கள், யார் இருக்கிறான்னு சொல்லுங்கள். இந்திய நான் எதிர்ப்பேன். என் யாரு இப்போ இங்கே எதுக்கப்புறா? அவங்க எங்கள் அவர் எங்கள் அப்பா, அவருக்கு கட்சி தனியாக ஒன்றும் இல்லை. அவர் அவர் எப்போவும் மயங்கூட தான் இருப்பார். கட்சி தனியாக வச்சுருக்கிறவர்கள் நம்மளோட உடன்படுவார்களா போவார்களா வருவார்கள்னு இருக்குது. நாங்கள் ஒரு ஒரு ஆட்சி இப்படி நடத்தணும்னு நினைக்கிறோம். இப்போ நாம் வந்து ஆணுக்கு பெண் சமம் அப்படின்னு நினைக்கிறோம். சமம் பெண்ணுக்கு ஆண் சமமே இல்லைங்கிறத எங்கள் நிலைப்பாடு. அப்போ அதில் பெண்களுக்கு அதிக முன்னுரிமை கொடுக்கணும்னு, இடம் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அதை மற்றவர்களுக்குலாம் வந்துட்டால் நாங்கள் 117 இடம் சட்டமன்றத்தில் கொடுக்கணுன்னா எந்த கட்சியோட சேர்ந்து கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாது. ரெண்டாவது, மீனவர் குடிகளுக்கு வந்து பழங்குடியை அறிவித்து தனித்தொகுதி ஒதுக்குங்கிறோம். ஆதி தமிழ் குடிகளுக்கு பொது தொகுதியில் இடம் கொடுக்கணுன்றோம். அதெல்லாம் மற்ற கட்சிகளோட சேர்ந்துட்டால் ஒவ்வொன்றும் கேள்வி கேட்டுக்கிட்டு கருத்து சொல்லிக்கிட்டு தண்ணி நம்ம சுதந்திரமாக இயங்க முடியாது. அது அவருடைய கருத்தும் பார், அப்புறம் இது இவருடைய கருத்தும் பார். அந்த இது இன்றைக்கு நேரத்தில் இந்த தண்டிலிருந்து நான் அரசியலில் அடிபட்டு வரேன். நீங்கள் இந்த 8 வருஷமாக தான் என்னை பார்க்குறீங்க. 25 வருஷத்தை காலி பண்ணியிருக்க சின்ன பிள்ளையிலேருந்து நான் இதில். அது எல்லாருடைய இது எதனால் நடந்துச்சு, இது எப்படி இருந்துச்சு, எதனால் இந்த பின்னடை வந்துச்சு எங்கள் இனத்துக்குங்கிறத எங்கே எங்கள் ஐயா சீப்பாயத்தினாலேருந்து மாப்போசியிலேருந்து இவிகே சம்பத்திலேருந்து நாங்கள் கவனித்து வரோம். இந்த அரசியல் எங்கெங்கெல்லாம் வீழ்த்தப்பட்டிருக்கு, எங்கள் முன்னோர்கள்லாம் பகுதி கட்சி சில தொகுதி கட்சிகளாக இருந்து தோற்று போனதை பார்த்து தான் சமரசமே நம்ம செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அங்கே இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு வரப்போகிறோம், நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் வரப்போகிறோம். ஆனால் மெதுவாக வருவோம், பொதுவாக தான் வருவோம். இல்லை அப்படி செய்ய முடியாதுல்ல. அவர் யாரோட போய் இணைவார்னு நம்ம நம்ப முடியாதுல்ல. அவருடைய கொள்கையை முதல்ல அவர் தெளிவுபடுத்தணும். அவர் இந்துங்கிறத அடையாளம் இல்லை, இந்தியனுங்கிறது தான் அடையாளம்ங்கிறார். இந்தியனுங்கிறது எப்படி அடையாளம் வருது? இந்தியாங்கிற நாடு உருவாகிறதுக்கு முன்பே நாங்கள் தமிழர்கள். அப்போ எங்களுக்கு தமிழருங்கிறது தான் அடையாளம். இந்தியாங்கிற நாடு இருந்துச்சா உருவாச்சா? இருந்ததா உருவாக்கப்பட்டதா? உருவாக்கப்பட்டது. அப்புறம் இதில் எப்படி எல்லோரும் இந்தியன் ஆகிட்டான்? அப்போ அது இந்தியாங்கிற நாடு உருவாக்குறதுக்கு முன்னாடி தமிழர்கள் வாழ்ந்தார்களா இல்லைங்க? அப்போ அப்போ நாங்கள் இந்தியர்களா தமிழர்களா? இப்போ இந்த மாதிரி குழப்பமான முடிவில் எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. யாருமே இங்கே இந்தியர் இல்லை, யாருமே இங்கே இந்தியர், இந்திய நாட்டின் குடிமக்கள் நம்ம விளங்குதுன்னு நினைக்கிறேன். அதிமுக இவ்வளோ கேவலமாக தோத்தது காரணமே பிஜேபி தான். பிஜேபி மட்டும் இல்லாது தனிச்சு தேமுதிக பாமக அதிமுக கூட்டின்னு வச்சுருந்ததுன்னா 10 இடத்துக்கு மேலே வென்றிருப்பாங்க. இதுதான் உண்மை. என்னை எப்படி இந்த வாக்கு விழுக்காட்டில் இவங்களை எப்படி குறைக்க முடிஞ்சது என்னன்னா, சீமானுக்கு போட்டிங்கன்னா பிஜேபி வந்துடும், சீமானுக்கு போட்டிங்கன்னா பிஜேபி பேசுனாங்களா இல்லையா? வீடு வீடுக்கு போய் சொன்னாங்க எல்லாத்தையும். அதனால வந்துருமோ போயிருமோன்ட்டு எனக்கு நிறைய பேர் வாக்கு செலுத்தலை. இது பிஜேபி பூதத்தை காட்டி தான் திமுக இப்போ ஆட்டம் விளையாண்டுச்சு. அது அதில் போய் பேச்சு இல்லை. திமுகவுக்குன்னு வாக்கு கிடச்சிருக்கோம். ஆனால் இவ்வளவு பெரிய வெற்றிக்கு காரணம் வந்து பிஜேபி அந்த பக்கம் இருந்தது தான்.